ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிஞ்ச. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பமே சிவாஜி, ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு, போனாய அந்த பக்கம். ஆத்தாவா, நீ கொஞ்ச நாள் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க, அதனாலே உயிரோட விட்டுடலாமா? இல்ல, அந்த பாம்போட பைய அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கும், ஒரு நாள் ஒரு நாள் பழியத்துக்கு பணியெடுத்து வரலாம், அதனால உன்னை இப்ப முடிச்சிடலாமா? விட்டுடலாமா இல்ல முடிச்சிடலாமா? ஒண்ணு பாத்துருவோம், வர சொல்லுப்பா பாப்போம். இல்ல சார், யாரோ வராங்களா? கீழே போடா. சேச்சி, ஐ லைக் யூ. பிகாஸ் யூ ஆர் அ கியூட் பேபி. நல்லா காட்டு பண்ணி மாதிரி திங்க தெரியுமா? கரும உனக்கு சுடுதனியாவது வைக்க தெரியுமா? தெரியாதுடா. ஒரு மசரும் தெரியாதுன்னா என்னடியா இருந்தான்? சுடுதனி வைக்க தெரியலங்கிறாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு இப்போ வந்து கான்செப்ட் வீடியோ போடுறதா இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இன்னும் ஒரு 2 weeks வந்துட்டு ரெண்டு வீடியோஸ் அப்லோட் ஆகும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ் பிரியன்னு போடுங்க, இல்லை லிங்கி பாய்ஸ்னு போடுங்க. போட்டிங்களே ஃப்ரெண்ட்ல வந்துடும். நான் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதான் லிங்கி பாய்ஸ் அஃபிஷியல் பண்ணுவாங்க. டிக்டாக்ல நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் நிறையா, ஏன்னா உங்களால தான் இந்த அளவுக்கு வந்தோம். ஸோ வந்து நீங்கள் தான் அதுக்கும் மனசு வச்சு எங்களுக்கு வந்து யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட்டை பொறுத்தா நாங்க வந்துட்டு அந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தென் வந்து நிறைய பேர் வந்து நேத்து முன்னாடிலாம் வந்து போன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து பர்த்டே வந்து பிப்ரவரி 2nd தான் என்னோட பர்த்டே. நான் வந்து என் பிறந்த நாளுக்கு வந்துட்டு இந்த அனாதை ஆசிரமத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிக்டாக் வந்து எல்லாரும் மோசமா யூஸ் பண்றாங்க, சரியா யூஸ் பண்ணல அப்படின்னாங்க. நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க, உங்களோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்ல விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2nd பர்த்டேக்கு நாங்க அனாதாசிரமத்துக்கு போய் பண்றதா சொல்லிருந்தோம்ல, சோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, அவங்கவுங்க பர்த்டேக்கு ட்ரை பண்ணலாம். நான் டிக்டாக் நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம், நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணலாமே. இதே மாதிரி இந்த கஜா புயலுக்குலாம் நிறைய பேர் பணம் போட்டு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாம் நீங்க பண்ணாதான் கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இப்போ டிவிலாம் பாத்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஒழுங்காக யூஸ் பண்றதுல இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிருக்கோம். ஒழுங்காக பண்ணாலும் நம்ம ஒரு பக்கம் போட்டோம், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஜி தமிழ்ல வந்துட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டீங்க. ஜி தமிழ்ல வந்துட்டு நான் பொங்கல் அன்னைக்கு அதை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பத்திரிகை தமிழா தமிழா சொல்ல. அங்கே போனதுக்கு காரணமே நீங்க தான், உங்களோட சப்போர்ட்னால தான் நான் அங்கே வரைக்கும் போயிருக்கேன். இப்போ அதை வச்சா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பண்ணி அதில் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கான்செப்ட்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு 2 videos அப்லோட் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ்பிரியன்னு போய் சர்ச் பண்ணுங்கள். தென் வந்து கமெண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் போடுறேன், பாருங்கள். சப்போர்ட் பண்ணுறேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். இருக்கு ரமையா கருப்பையா, எங்கே போகணும் தெரியல, விளம்பரத்தை பார்த்துட்டு எங்கேயாவது போகணும் எங்கேயாவது. கடந்து போறது தானே வாழ்க்கை, வாழ்க்கையே வாழத்தானே வாயன் கண்ணே.
ஹாய், இன்னைக்கு ராஜா வீட்டு பிரபுக்கு பிறந்த நாள், சோ எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ராஜா. ராஜா குழந்தையா இருக்கப்ப எப்படி அழுதுருப்பானு ஒரு கற்பனை அழுடா. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கிச்சு. இந்த மாதிரிக்கும் கண்ணாச்சி. ஒன் பிளஸ் ஒன் டூ பிளஸ் காதலிங்க, தப்பில்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுவும் தப்பில்லை. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. தப்பி குளற பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க, அது காதல் தோல்வியை விட ரொம்ப அவன். ஒண்ணுமே சொல்லீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டேன்னுங்க. அவர்தான் இப்ப ஏற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏண்டா எப்படி எங்க இங்க ஒரு ஆம உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலிதான கேட்டனா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா, உன்னை கெடுத்து இவன்தானா? நல்லா பாத்து சொல்லு. எனக்கு தெரியாம எப்படி கருப்பளிச்சீங்க? என்ன கூட தெரியாத மஜா ஆ கயா, மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்யறா பாக்க தூக்கி அடிச்சா போத. சுடுங்கடா அந்த குருவிய. பதினெட்டு வயசு சேவையெல்லாம். ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனவியிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. கொட்டாவுடனோடு கொட்டாவுடனோடு ஆட்டாச்சி